அஸ்லாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வீக்கெண்ட் தேர்ஸ்டே மார்னிங் ரொட்டீன். இன்றைக்கி தேர்ஸ்டே ஹாலிடேயாக இருந்தது, அதனால் பசங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்க. கொஞ்சம் ஸ்பெஷலாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம்னு ஒத்தப்பனியும் வட்டலப்பும் மட்டன் கறி வட்டலப்பும் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒத்தப்பனியும் செய்யும்போது கண்டிப்பாக வட்டலப்பமும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பெருநாள் டைமில் ரெண்டாவது டே அன்னைக்கு பெரும்பாலும் ஒத்தப்பனியும் வட்டலப்பும் செய்வோம். இன்றைக்கி மார்னிங் ப்ரேயர் முடித்ததோடையே பால் காய்ச்சி டிகாஷனும் போட்டு வச்சிட்டேன். டிகாஷன் நல்லா இறங்கியிருக்குது, காஃபி ரெடி பண்ணிக்கலாம். அன்றைக்கி நைட்டு ரொம்பவே லேசியாக இருந்ததுங்க, ஸோ கொஞ்சம் அடுப்பெலாம் க்ளீன் பண்ணாமே இருந்துட்டேன். இப்போ அதை அடுப்பை க்ளீன் பண்ணி நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே வட்டலப்ப ரெசிபிலாம் இருக்குது, தேவைப்பட்டால் ப்ளீஸ் செக் பண்ணிக்கிறேங்க. கீழக்கரை அடை அப்புறம் கறி குழம்பு ரெசிபிலாம் இருக்குது, ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழக்கரை ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே காய்ச்சின பால் தான், அதனால் நம்மளுக்கு சூடு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல திக்காக இறங்கியிருக்குது டிகாஷன், இதில் காஃபி போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செகண்ட் டிகாஷனும் எடுக்கலாம், ஒரு நல்ல காஃபி பவுடராக இருந்தால் செகண்ட் டிகாஷனும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காஃபியில் இன்ஸ்டன்ட் காஃபிலையும் சரி ஃபில்டர் காஃபிலையும் சரி நான் நிறைய பவுடர் ட்ரை பண்ணுவேன். ஃபில்டர் காஃபியில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு கோத்தாஸ் தாங்க, கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். கீழக்கரை ஸ்பெஷல் ஒத்தை ரெசிபி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவு துருவன தேங்காயை பால் எடுத்து அதை இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. முட்டை சேர்த்து இதில் நல்லா கலக்கி விட்டுக்கிறேங்க. 1.5 கப் அளவு பொடி மாவு இதில் சேர்க்குறேன், இடியப்ப மாவு ஓகே தான். மாவு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறேங்க. இதுக்கு பதம் எப்படின்னா கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே இருக்கணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் தண்ணியாக ஆப்ப மாவை விட கொஞ்சம் தண்ணியாக கலந்து எடுத்துக்கிறேங்க. மாவு கலவை நல்லா இந்த அளவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கிறேங்க. இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன், வாசனை நல்லாயிருக்கும். இது 1/2 மணி நேரம் ஊற வைங்க. ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் எடுத்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு பேனை சூடாக்கி அதில் 1 கரண்டி மாவு ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது நல்லா தின்னாக இருக்கணும், மேலேயும் நல்லா வெந்து வரணும், அதனால் மேலே ஒரு மூடி போட்டு வேக வைங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விரும்புனீங்கன்னா இது சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா சூப்பராக வெந்திருக்குது, இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நல்லா தின்னாக இருக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கிறேங்க.
இப்போ கிழக்கரை ஒத்தப்பணியம் கறிய குழம்பு இருக்குது. அப்புறம் வட்டலப்பத்தோடு இதை சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் என்ஜாய் பண்ணுங்கள். இது ஃப்ரைடே ஈவினிங். துபாயில் இருக்கிற அல் கவானிச் ஏரியாவில் பெட் ஃபார்ம் ஒன்று இருக்குது, அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளே நுழைஞ்சதுலேருந்தே குதிரையை நம்ம பார்க்கலாம். ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நிறைய குதிரை இருக்குது. கிட்ஸ் இங்கே நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே டைமிங் ரொம்ப முக்கியங்க. 3 to 6 தான் ஓப்பன் டைம். 10 dirhams என்ட்ரன்ஸ் ஃபீஸ். ரொம்ப வருத்துங்க, 2-3 times கூட கூட்டிகிட்டு வரலாம் பசங்களை இங்கே. இது ஃபுல்லாகவே ஹார்ஸ் நிற்கிற இடம்தான். இங்கே டாட்டாய்ஸ், மயில், கழுதை, குதிரை, ஒட்டகம், ஆஸ்ட்ரிச், இது மாதிரி எல்லா பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் கூட இருக்குது. நமக்கு அது பெரிய விஷயம் இல்லைனாலும் கிட்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க.
நல்ல பெரிய கொம்பு வச்ச ஆடு, வெள்ள மயில் இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்ததுங்க. நாங்கள் ரெண்டு ஃபேமிலி போயிருந்தோம். பாருங்கள் அவங்க பையன் எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாருன்னு. இது மாதிரி ஹார்ஸ் ரைடும் அனுப்பலாம் பசங்களை. இது என்ன இடம்னா அல் கவானிஜில் இருக்கிற லாஸ்ட் எக்ஸிட். இங்கேயும் நல்ல ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நிறைய லைட்டிங் அப்புறம் ஃப்ளாரல் டிசைன்லாம் போட்டு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்குது.
இது ப்ராமிஸ் பிரிட்ஜ். லாக்கில் நேம் எழுதி இதில் நிறைய பேர் போடுறாங்க. இது கிரீன் டெக். ஃபோட்டோஸ்க்கு இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் இந்த வீக்கெண்ட் இந்த இடத்துக்கெலாம் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் போயிருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.